பழங்குடியினர் மற்றும் ஆதி திராவிடர் சமூகத்தினரை மேம்படுத்தாமல் நாட்டின் வளர்ச்சிப் பணிகள் நிறைவடையாது என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு மூன்று நாள் பயணமாக சென்ற அவர் இரண்டாவது நாளான நேற்று சோன்பத்ரா மாவட்டத்தில் உள்ள சகி பகுதிக்கு சென்றார் வன்வாசி சமூகம் என்ற பெயரில் நடத்தப்பட்ட பழங்குடியினர் மாநாட்டிற்கு தலைமை வகித்த குடியரசுத் தலைவர் சேவாகஞ்ச் ஆசிரமத்திற்கு கட்டப்பட்ட புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தார் விழாவில் பேசிய அவர் பழங்குடியினரின் நலனுக்காக செயல்படும் கல்வி நிறுவனங்கள் கோயில்கள் போன்றவை என்று தெரிவித்தார் தனித்துவமான பழங்குடியினர் கலாச்சாரத்தையும் கலையையும் மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார் இந்த கலைஞர்களுக்கு போதிய வாய்ப்புகளையும் ஆதரவையும் அளிக்கும்போது நாட்டின் பல்வேறு பகுதிகள் மட்டுமல்லாது உலக அளவிலும் தங்களது திறனை வெளிப்படுத்துவார்கள் என்று குடியரசுத் தலைவர் நம்பிக்கை தெரிவித்தார் பழங்குடியினர் மற்றும் ஆதிதிராவிடர் சமூகத்தினரை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்வது என்பது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் இதையடுத்து தனது பயணத்தின் இறுதி நாளான இன்று வாரணாசியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் கலந்து கொள்கிறார்